ஹேவிங் தட் இதில் எனக்கு சேலஞ்சஸ் இருக்கும் டேர்ம் இன்சூரன்ஸ் இஷ்யூ பண்ணுறதுல சேலஞ்சஸ் இருக்கும் நிறைய பேருக்கு வந்து இப்போ பெங்களூர்லருந்து ஆன்லைனில் டேர்ம் இன்சூரன்ஸ் வாங்கிக்குவாங்க பர்சன் இஸ் தர் அந்த ஒய்ஃபோ ஃப்ரெண்ட்ஸோ இல்லை வேறு ஏதாவது ரிலேட்டிவ்ஸோ வந்து கால் பண்ணி கிளைமுக்கு என்ன டாக்குமெண்டேஷன் வேணும்னு கேட்பாங்க அதனால தான் அந்த வீடியோட எண்டில் டாக்குமெண்டேஷன் எவ்வளோ முக்கியம் ஒன் ஹவர் கிளைம் செட்டில்மெண்ட் ஃபோர் ஹவர் கிளைம் செட்டில்மெண்ட் இதெல்லாம் நம்பாதீங்க டாக்குமெண்ட்ஸை கொடுத்ததுக்கப்புறம் தான் அந்த கிளைம் செட்டில்மெண்ட் சீக்கிரம் பண்ணுவாங்க ஸோ அதையும் இந்த வீடியோவில் நம்ம பார்த்துக்கலாம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எம் மேக்கிங் திஸ் வீடியோ எப்போவுமே இங்கே பாருங்க இது வந்து லேபர் ஒர்க் ஃபோர்ஸுங்க இவங்களுக்குலாம் டர்ம் இன்சுரன்ஸ் ஆசைப்பட்டிருந்தா கூட கொடுத்துருக்க மாட்டாங்க அட்லீஸ்ட் ஒரு பர்சனல் ஆக்சிடென்ட் கவர் கூட அவங்க ஃபேமிலி கொஞ்சம் சப்போர்ட்டிவாக இருந்திருக்கும் ஏன்னா இவங்க ஒரு ஐம்பது பேர் பக்கம் இறந்துட்டாங்க நைன்டி பர்சன்ட் மேலே கேரளாவை சேர்ந்தவங்க தான் அஞ்சு பேர் வந்து கரண்ட் டேட்டா படி அஞ்சு பேர் த தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க இது எனக்கு ரொம்ப பாதிக்கப்பட்ட டேட்டா இதுதான் ஒருத்தர் ஒரு ட்வீட்டு தான் இது பாருங்க டிட் சோல் ப்ரெட் வின்னர் இன் குவைத் ஃபயர் கேரளா ஃபேமிலி அவைட்ஸ் கன்ஃபர்மேஷன் அதாவது இந்த வார்த்தையை என்ன நான் நிறைய பயன்படுத்துவேன் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஐடி ஒரு கார்பரேட் செக்டரில் ஒர்க் பண்ணுறவங்க டேர்ம் கன்சல்டிங் பண்ண கூட கேட்பேன் நீங்கள் மத்தம்தான் ஏர்ன் பண்ணுறீங்களா ஒய்ஃப் ஒர்க் பண்ணுறாங்களான்னு கேட்பேன் அதாவது உங்கள் ஃபேமிலியில் நீ நீங்கள் இல்லாட்டி அந்த ஃபேமிலி ஸ்மூத்தாக ரன் ஆகாது ஃபினான்ஷியலாக ஸ்ட்ரகிள் பண்ணுவாங்க இல்லை எஜுகேஷன் நல்லா நடக்காது அப்படின்னா நீங்கள் தான் சோல் ப்ரெட் வின்னர் நீங்கள் சிங்கிளாக இருந்தால் கூட அப்பா அம்மா உங்களை நம்பி தான் இருக்காங்கன்னா நீங்கள் தான் சோல் ப்ரெட் வின்னர் ஆந்திராவிலாம் அவ்வளோ க்ளியராக இருக்கிறாங்க எனக்கு தமிழ் வீடியோ பார்த்து ஹைதராபாத் காரங்க கன்சல்டிங் பண்ணுறாங்க அது எம்பாரஸ்டாக இருக்குது எனக்கு எல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா கெரியர் போது த்ரீ மந்த்ஸ் சேலரி வச்சு ஒரு ஒன் க்ரோர் ஒன் பாயிண்ட் ஃபைவ் குரோர்ஸ் எடுத்துக்கிறாங்க ஆனுவல் இன்கம் டுவெண்ட்டி லேக்கை டச் பண்ணும்போது உடனே ஃபைவ் குரோர் எடுக்கிறாங்க ஒரு சில பேர் எல்லாரையும் சொல்கிறேன் நான் நம்ம நாட்டில் நம்ம வந்து போய் புஷ் பண்ண வேண்டியதாக இருக்குது அதான் சொல்கிறேன் ஹேவிங் செட் தட் டேர்ம் இன்சூரன்ஸ் இஸ்யூவன்ஸில் மிடில் ஈஸ்ட் சிங்கப்பூரில் எனக்கே நிறைய சேலஞ்சஸ் இருக்குது அதையும் இந்த வீடியோல நம்ம ஷேர் பண்ணிக்குவோம் இந்த இந்த இன்சிடென்ட்டை வச்சு நம்ம ஒன்று பண்ணலாங்க டேர்ம் இன்சூரன்ஸ் அவேர்னஸ் கிரியேட் பண்ணலாம் இன்னொன்று ஆல்ரெடி டேர்ம் இன்சூரன்ஸ் வாங்கியிருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து இந்த டாக்குமெண்டேஷன் எவ்வளவு முக்கியம் எப்படி ரினிவல் பண்ணும்போது கரெக்டான டேட்டா நீங்க சொல்லணும் அப்படிங்கறதையும் என்னோட வீடியோ பார்த்து இந்த டெசன் எடுக்காதீங்க ஓகே யூ கைஸ் ஃபார் யோர் சப்போர்ட் ஓகே நிறைய நாடுகளில் வந்து டேர்ம் இன்சூரன்ஸ் கிடைக்கவே கிடைக்காது சரிங்களா என்ன வந்து ஈராக்ல இருந்து ஒருத்தர் கால் பண்ணி டேர்ம் இன்சூரன்ஸ் கிடைக்குமான்னு கேட்டார் யாராவது கிடைக்காதுன்னு சொன்னாங்கன்னா தான் என்ன நான் மாத்திரம் என்ன புது மேஜிக்கா பண்ண முடியும் ஆனா இந்த டேட்டாவை எதுக்கு காமிக்கிறேன்னா மிடில் ஈஸ்ட் சிங்கப்பூர்ல இருக்கிறவங்க மோஸ்ட் மிடில் ஈஸ்ட் இருக்கிற மோஸ்ட் ஆஃப் கண்ட்ரீஸ்ல டேர்ம் இன்சூரன்ஸுக்கு எலிஜிபிலிட்டி இருக்கு அதை பயன்படுத்தி ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட் திங் இதை நம்ம பார்த்துருவோம் ஹெல்த் இன்சூரன்ஸ் எதுக்கு ஒரு என்ஆர் எடுக்கணும்னா டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் மேல ஹாஸ்பிட்டலைசேசன் ஆகுது இந்த டூ இயர் வெயிட்டிங் பீரியட் முடிஞ்சது இருபத்தி நாலு மணி நேரம் ஒரு ஹாஸ்பிட்டலைசேசன் ஆகுது இல்லாட்டி ஒரு மைனர் ப்ரொசீஜரோ ஒரு சர்ஜரியோ பண்றீங்க அப்போ உங்களுக்கு ஒரு ஃபினான்ஷியல் லாஸ் வரலாம் நீங்க ஒரு லட்சமோ ரெண்டு லட்சமோ பத்து லட்சமோ பே பே பண்ணுவீங்க அந்த ஃபினான்ஷியல் லாஸை ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு தள்ளி விட்டுறீங்க இதுதான் ஹெல்த் இன்சூரன்ஸ் பண்ணுது ஏன் மிடில் எஸ் இங்கே போய் கண்டிப்பாக கன்சிடர் பண்ணணும்னா ஒரே ஒரு தான் இப்போ அமெரிக்காவிலேருந்து பிளான்ட் ஹாஸ்பிட்டலேஷன் சார் உங்களுக்கு கிட்னி ஸ்டோன் இருக்கு சர்ஜரி பண்ணணும்னு சொல்கிறாங்க அமெரிக்காவில் தான் பண்ணி ஆகணும் ஏன்னா அங்கேருந்து செலவு பண்ணி இங்கே வந்து பிளான் பண்ணி பண்ணிட்டு போகிறதுல வந்து எக்கனாமிக்லி இட் இஸ் நாட் வயபிள் ஆனால் கண்டிப்பாக மிடில் சிங்கப்பூர் வந்து தே கேன் டேக் அ ஃப்ளைட் கம் இயர் இங்கே வந்து ஹெல்த் இன்சூரன்ஸை பயன்படுத்தி அந்த சர்ஜரியை முடிச்சுட்டு மறுபடியும் போகலாம் அதனால் மிடில் ஈஸ்ட் சிங்கப்பூரில் இருக்கவங்க கண்டிப்பாக ஹெல்த் இன்சூரன்ஸ் கன்சிடர் பண்ணுங்கள் எல்லாமே எக்ஸ்பென்சிவ் ஆயிடுச்சு அது ஒன்று ரெண்டாவது சோல் பிரெட் வின்னர் ஆஃப் த ஃபேமிலி அதுதான் நான் சொல்கிறேன் இப்போ இவங்களை அந்த ட்வீட்டே பார்த்தீங்கன்னா எவ்வளோ வேதனையாக இருக்குன்னா ஏன்னா இந்த மாதிரி ஒரு ஹஸ்பண்ட் இந்த மாதிரி லேடிஸ்க்கு ஒரு அஞ்சு பேட்டை பேசி பாருங்கள் சார் அவங்க நம்பி தான் நான் இருந்தேன் இப்போ ஆஸ்தவே பசங்க எங்கே படிக்கிறான்னு கேட்பேன் அவங்கள ஏதோ மேனேஜ் பண்றாங்க அட்லீஸ்ட் இஃப்மன் இஸ் ஒர்க்கிங் ஏதோ ஒரு வேலை பண்ண ஆரம்பிச்சிருவாங்க அவங்களுக்கு ஒரு அதான் எப்போவுமே விமன் சுட் கண்டினியூ தேர் ஒர்க்குன்னு நான் சொல்லுவேன் ஏதோ எந்த ஒரு இஷ்யூ வந்தாலும் ஏன்னா ஒரு அன்பார்சீனிங் ஈவெண்ட்டில் வந்துட்டு ஃபேமிலி அவங்க ஈஸியாக வந்து ரன் பண்ணிக்குவாங்க எங்கிட்டயுமே நிறைய சிங்கிள் உமன் கன்சல்டிங் பண்ணியிருக்காங்க ஆஃப்டர் ஹஸ்பண்ட் பாஸ்டவே ஆனால் நீங்க தான் உங்களை நம்பி தான் ஃபேமிலி ரன் ஆகுது அப்படின்னா நீங்கள் இல்லைன்னா ஃபினான்ஷியலாக சஃபர் பண்ணுவாங்க அந்த ஸ்டாண்டர்ட் ஆஃப் லைஃப்ல ஃபேமிலி ரன் ஆகாது சில்ட்ரனோட எஜுகேஷன் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அப்போ நீங்கள் கண்டிப்பாக டேர்ம் இன்சூரன்ஸுக்கு ஸ்டாண்ட் தகுதி இருக்கான்னு பாருங்க தகுதினா டாக்குமெண்டேஷன் வச்சு சொல்கிறேன் அதை இப்போ நான் கவர் பண்ணிடுறேன் இப்போ ஒய்ஃப் ஒர்க் பண்ணாங்கன்னா அதுக்காக டேர்ம் இன்சூரன்ஸ் வேண்டான்னு சொல்ல அந்த ரிசர்ச் ஃபேஸில் இருக்கீங்க ஒரு மூணு மாதம் கழிச்சு வாங்க பட்ஜெட் ஜாஸ்தியாக இருக்குது ஆறு மாதம் கழிச்சிக்குவாங்க தப்பு இல்லை ஒய்ஃப் ஒர்க் பண்ணுறவங்க இருந்தாங்கன்னா கொஞ்சம் பெட்டராக அந்த ஃபேமிலியை மேனேஜ் பண்ணிக்குவாங்க அதுதான் அந்த மெசேஜ் தான் நான் சொல்ல வரேன் ஓகே டேர்ம் இன்சூரன்ஸில் வந்துட்டு எலிஜிபிலிட்டி நான் சொல்லிடுறேங்க இதுதான் நான் சேலஞ்சுன்னு சொல்கிறேன் ஹெல்த் நல்லா இருக்கணும் டயபெட்டிஸ் பிபி ஆஸ்மா கொலஸ்ட்ரால் ரொம்ப மைனர் சர்ஜரி ஒரு கிட்னி ஸ்டோனு ஆப்படிசிட்டிஸு இதெல்லாம் சொல்லி வாங்கிக்கலாம் மேஜர் சர்ஜரி பண்ணினா டேர்ம் இன்சூரன்ஸ் கிடைக்காது ஒன்று இது ரூலே இருக்குது பத்து லட்சத்துக்கு மேலே ஆனுவல் இன்கம் இருந்தே ஆகணும் டோ பியோர் டேர்ம் இன்சூரன்ஸ் என்னஆக்கு வாங்கணும்னா அதுக்கும் முடிவு மெடிக்கல்ஸ்லாம் அவங்க ரொம்ப ஃபோக்கஸ்டாக இருக்கிறாங்க டேர்ம் இன்சூரன்ஸ் இஷ்யூ பண்ணணும்னா பெரிய பெரிய ப்ராண்டில் சொல்கிறேன் நான் டென் லேக் மேலே ஆனுவல் இன்கம் இருக்கணும் இதை நிறைய பேர் சாட்டிஸ்ஃபை பண்றாங்க டென் லேக் மேலே அனுவல்க்கு எதை சாட்டிஸ்பை பண்றதுன்னா இந்த கிராஜுவேட்டா இருக்க மாட்டேங்கிறாங்க ஏன்னா நம்மளால நிறைய இந்த தஞ்சாவூர் இந்த ஏரியா இந்த சைடு நிறைய பேர் வந்துட்டு தேவ் கான் டு மிடில் ஈஸ்ட் ஆர் சிங்கப்பூர் வித் டென்த்து ப்ளஸ் டூ டிப்ளமோ இல்லாட்டி டென்த்து டைரக்டா டிப்ளமோ இல்லாட்டி டென்த் ஐடிஐ இவங்க வந்து அதாவதுங்க பினான்சியல் பிளானிங்னா என்னது நம்ம ஒரு ஐம்பது லட்சம் ஒரு கோடிக்காவது கவர் இருக்கணும் அவங்க வந்து எமோஷனலாம் பேச ஆரம்பிக்கிறாங்க அது அப்புறம் டிப்ளமோ படித்தா அப்போ நாங்கள் என்ன ரொம்ப கம்மியாக அப்படி கிடையாது இதுக்குலாம் காரணம் இருக்குது கன்சல்ட்டிங் பண்ணும்போது நான் பேர்ஸ்னலாக சொல்கிறேன் இவங்க வந்து கவர்மெண்ட் வந்து ஒரு சில காரணங்களால வெளிநாட்டில் இருக்கவங்களுக்கு மாத்திரம் கிராஜுவேட்டாக இருக்கணுங்கிறாங்க ஒரு சில பிராண்ட்ல கொடுக்குறாங்க இந்த ப்ராண்டில் கொடுக்குறதுமே அதுக்கப்புறம் நான் பாலிசி கன்சல்ட்டிங் பண்ணும் போது இந்த பாலிசி ரிவ்யூ பண்ணுவாங்க பார்த்தா டேட்டாலாம் ஒரு சில நேரம் தப்பாக போட்டிருக்காங்க எனக்கு கோவமே வருது அதனால டிப்ளமோ இருக்கவங்க நீங்க வந்து கொஞ்சம் இறங்கி வரணும் உங்களுக்குன்னு ஒரு சில ப்ராடக்ட் இஷ்யூ பண்ண முடியும் அந்த ப்ராடக்டை வாங்கிக்கோங்க ஏன்னா லைஃப் கவர் கொடுக்குறாங்க அதுலேயும் ஓகேவா எகைன் கிளைம் ப்ராசஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சிடென்ட்னாலும் கொடுக்க போகிறாங்க நேச்சுரல் டெத் வயசாக இருந்தாலும் கொடுக்க போறாங்க ஹாஸ்பிட்டலைஸ் அதாவது ஒரு செல்லாம் போயிருக்கும் ஹார்ட் அட்டாக் வந்துடும் ஹாஸ்பிட்டல் இருப்பாரு அப்போனாலும் கொடுக்க போகிறாங்க டேர்ம் இன்சூரன்ஸ்ல அதான் அட்வான்டேஜ் பெர்சனல் ஆக்சிடன்ட் கவர்னா ஆக்சிடென்ட் தான் கொடுப்பாங்க இப்போ இந்த ஃபயர் ஆக்சிடென்ட் ஆயிருக்கு பர்சனல் ஆக்சிடென்ட் கவர் வந்திருந்தா கொடுக்க கொடு கொடுப்பாங்க சரிங்களா பட் நேச்சுரல் டெத்து ஹாஸ்பிட்டலைசேஷன் எல்லா ஒரு டெத்துக்கும் வந்து கொடுக்கணுன்னா உங்களுக்கு வந்து கண்டிப்பாக டேர்ம் இன்சூரன்ஸ் தான் வாங்கியிருக்கணும் ஓகேவா அதுக்கு தான் என்னென்ன டாக்குமெண்டேஷன் இதை தான் நீங்கள் வந்து உங்கள் அப்பா அம்மாட்டியோ ஒய்ஃப்டையோ எஜுகேட் பண்ணணும்னு நான் சொல்கிறேன் ஃபஸ்ட்டு என்ன கேட்பாங்கன்னா கிளைமண்ட் ஸ்டேட்மெண்ட் எதனால் தட் பேர்சன் அவே அதன் அந்த டேட்டாவை எழுதிருங்க அதுக்கப்புறம் காப்பி ஆஃப் த டெத் சர்டிஃபிகேட் அந்த டெத் சர்டிஃபிகேட் கரெக்டாக ஸ்பெல்லிங் கரெக்டாக இருக்கணும் ஏஜ் கரெக்டாக இருக்கணும் டேட் ஆஃப் பர்த் கரெக்டாக இருக்கணும் அதை பார்த்துக்கோங்க பார்த்துட்டு டெத் சர்டிஃபிகேட் வாங்கி வச்சுக்கோங்க அதை சப்மிட் பண்ணுங்கள் ஒரிஜினல் பாலிசி டாக்குமெண்ட்னு சொல்கிறாங்க இது தற்போதைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சில கம்பெனி காசை மிச்சம் பண்ணுறேன்னு சொல்லிவிட்டு டிஜிட்டலாக தான் கொடுக்குறாங்க அப்படி கொடுத்தாங்கன்னா நீங்கள் அதை ஆர்கியூ பண்ணி இல்லை அவங்க டிஜிட்டலாக தான் கொடுக்குறா கொடுத்தாங்கிறத ப்ரூவ் பண்ணுங்கள் இல்லாட்டி ஒரிஜினலாக வச்சுக்கோங்க அது பத்திரமாக வச்சுக்கோங்க ரெண்டாவது வேற என்ன டாக்குமெண்டேஷன் கேட்பாங்கன்னா கிளைமெண்ட் யாரும் யார் க்ளைம் பண்றாங்க இல்லையா அவங்களுடைய போட்டோ ஐடி ப்ரூஃப் ஆதாரா இருக்கலாம் எலெக்ஷன் ஐடி கார்டா இருக்கலாம் ஓகேவா என்ஆர்ஐ இருந்தாங்கன்னா பாஸ்போர்ட் ஐடி கேட்பாங்க அப்புறம் கேன்சல் செக் வித் அக்கௌண்ட் நம்பர் பிரிண்டட் கேன்சல் செக் இதெல்லாம் கொடுத்துடலாம் பேங்க் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துடலாம் நாமினி இல்லைன்னா ஒரு பிரச்சனை வருது நாமினி நிறைய பேர் போட்டிருப்பீங்க ஏதோ ஒரு காரணமா அந்த நாமினியை இறந்துட்டாங்க நீங்க அப்டேட் பண்ண மறந்துட்டீங்கன்னா லீகல் ஹையர் கேட் சர்டிஃபிகேட் அதாவது வாரிசு சான்றிதழ் கண்டிப்பாக கேட்பாங்க அது கிடைக்கிறதுக்கே ஒரு முப்பது நாள் நாற்பது நாள் ஆயிடுது அந்த லீகல் ஹையர் சர்டிஃபிகேட் வாரிசு சான்றிதழ் ரொம்ப ரொம்ப முக்கியம் நாமினி கரெக்டாக மென்ஷன் பண்ணலை நானும் வேணும் நாமினி மென்ஷன் பண்ணாலும் நான் வாரிசு சர்டிஃபிகேட் வேணும்னு கேட்டாங்கன்னா உனக்கு கொடுத்து தான் ஆகணும் முக்கியவா இதுதான் டாக்குமெண்டேஷன் இது வந்து ஆக்சிடென்ட் இல்லாமல் நேச்சுரல் டெத்து இல்லை ஹாஸ்பிட்டல் அட்மிஷன் ஆகி அதுக்கெல்லாமும் இந்த இது தேவைப்படும் இது கூட சேர்ந்து ஹாஸ்பிட்டலில் ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தருக்கு ஸ்ட்ரோக் வந்திருக்கலாம் நெஞ்சு வலி வந்திருக்கலாம் ஹார்ட் அட்டாக்ல பாஸ் பாஸ்டவே அப்ப என்ன டாக்குமெண்ட் கேட்பாங்க அந்த பிசிசியன் அவர் இறந்து போனாலே அப்ப அப்போ அவரை பார்த்துக்கிட்ட டாக்டர் இருந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் கேட்பாங்க ஆமா இவருக்கு இந்த பிரச்சனை அட்மிட் ஆனாங்க இவர் இந்த காரத்தினால ஹி பாஸ்டவே அந்த ஸ்டேட்மெண்ட் கேட்பாங்க ரெண்டாவது மெடிக்கல் ரெக்கார்டு அட்மிஷன் நோட்ஸ் தான் நிறைய பேர் தப்பு பண்றாங்க பாலிசி வாங்கும் போது டேட்டாவை சரியா சொல்றதில்ல ஆனா ஹாஸ்பிட்டல்ல போய் பெருமையா சொல்லிட வேண்டியது இந்த பிரச்சனை எல்லாம் பத்து வருஷமா இருக்கு ஆறு வருஷமா இருக்குன்ட்டு கிளைம் நிறைய பேர் கிடைக்க மாட்டேங்குது பார்த்துக்கோங்க அட்மிஷன் நோட்ஸ் அட்மிஷன் அப்போ இதை இதை சொல்லி நீங்கள் அட்மிட் பண்ணுறீங்க டிஸ்சார்ஜ் அந்த மாதிரி டெத்ஸ் அந்த மாதிரி இன்டோர் கேஸ் பேப்பர்ஸ் டெஸ்ட் ரிப்போர்ட்ஸ் இதெல்லாமே வந்து ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகி ஒருத்தர் இறந்துட்டார்னா இந்த டாக்குமெண்ட்ஸும் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் மூணாவது ஆக்சிடெண்ட்டுனால ஒருத்தர் இல்லாமல் போயிட்டார்னா எஃப்ஐஆர் வேணும் சரிங்களா அந்த பஞ்சநாமான்னு சொல்லுவாங்க அப்புறம் போலீஸ் கம்ப்ளைண்ட்டு எஃப்ஐஆர் அப்புறம் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டு ஓகே நாள் ஒருத்தர் போஸ்ட்மார்ட்டர் ரிப்போம் கண்டிப்பா அந்த ஆட்டோபிஷன் சொல்றாங்க அது கண்டிப்பா வேணும் அப்புறம் ஃபைனல் போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் ரிப்போர்ட்னு சொல்றாங்க எப்பிஐஆர்ன்னு சொல்லிட்டு அந்த ஷீட் அதுவும் கண்டிப்பாக வேணும் ஆக்சிடென்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த மூணு டாக்குமெண்டேஷன் இருக்கு இப்போ இந்த ஃபயர் ஆக்சிடென்ட் இருக்குது பாத்தீங்களா இதுல இந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் தேவைப்படுவாங்க கேட்பாங்க அவங்க ஓகேவா அடுத்தது வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா என்ஆர்ஏஆர் இருந்தால் இப்போ ஃபயர் ஆக்சிடென்ட் இந்தியாவில் நடக்கிறது வேற ஒரு ஆக்சிடென்ட் இந்தியாவில் நடக்கிறது வேற வெளிநாட்டுல இருக்கவங்களுக்கு என்ஆர்ஐயாக இருக்கிற ஸ்டேட்டஸில் இருக்கவங்களுக்கு வெளிநாட்டில் நடக்கிறது வேற அப்ப என்ன எக்ஸ்ட்ராவா கேக்குறாங்கன்னா இது கண்டிப்பா ரினிவல் அப்ப கேட்பாங்க நிறைய பேர் நீங்க பாத்துருப்பீங்க டேர்ம் பிளான் வச்சிருந்தா இந்த ஃபேட்கா அப்புறம் சிஆர்எஸ் கேட்பாங்க அதாவது நான் வந்து இந்த நாட்டில் இருக்கிறேன் சிங்கப்பூர்ல இருக்கிறேன் இந்த டாக்ஸ் இவ்வளோ டாக்ஸ் பே பண்றேன் நான் துபாயில இருக்கிறேன் நான் எதுவும் டேக்ஸும் பே பண்ணல இது வந்து ரினிவல் அப்ப ஒவ்வொரு தடவையும் இந்த ஃபார்மை நீங்க அனுப்பிப்பீங்க லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு அப்பதான் ஜிஎஸ்டி வேவர் பெனிஃபிட் கிடைக்கும் உங்களுக்கு இந்த டாக்குமெண்ட்டும் கேக்குறாங்க என்னன்னா அவங்க ப்ரூவ் பண்ணிக்கிறாங்க இந்த நபர் இப்போ இல்லாத போது அந்த இடத்துல குவைத்துல தான் இருந்திருக்கிறாரா சிங்கப்பூர்ல தான் இருந்திருக்கிறாரா அப்படிங்கிறத இதை வச்சு அவங்க ப்ரூவ் பண்ணிக்கிறாங்க என்ன இருக்கு அடிஷனல் டாக்குமெண்டேஷன் கேட்குறாங்க இன்னொன்று அந்த நாட்டில் இதை கூட கேட்க வாய்ப்பு இருக்குது ரெசிடென்சியல் ப்ரூஃப் இவர் இங்கே தான் இருந்தாருங்கிறதுக்கு ஒரு ப்ரூஃப் கொடுங்க அப்படின்னு கேட்குறாங்க நிறைய பேர் கோச்சுக்குவாங்க ரெனிவல் அப்போ நான் தான் முதலே வாங்கும் போது ரெசென்சல் ப்ரூஃப் கொடுத்தேன் ரெனிவல் அப்பா மறுபடியும் மறுபடியும் ரெசிடன்சியல் ப்ரூஃப் கேக்கிறாங்க அதாவது ஒரு சா ஒரு இன்சிடென்ட் நடக்குது அந்த வருஷம் நீங்கள் சிங்கப்பூரில் தான் இருந்தீங்க அந்த வருஷம் ஓமன் துபாய் அபுதாபி பட் இங்கே தான் இருந்தீங்கன்னு எப்படி ப்ரூவ் பண்ண முடியும் அதனால்தான் வருஷ வருஷம் ரெசினென்சல் ப்ரூஃப் கேட்குறாங்க ஓகேவா எனிவே திஸ் இஸ் வாட் ஐ டூங்க ஒரு ஆன்லைன் பிளாட்ஃபார்ம்ல ரிசர்ச் பண்ணிட்டு இந்த ஒரு மிட்டாய் வாங்குறது பதில் நீங்க பொறுமையாக கன்சல்ட்டிங் பண்ணணும் மெசேஜ் பண்ணுங்க இந்த வீடியோ எதுக்கு பண்ணுறேன்னா ஓகே ஐ வில் கிவ்யூ த சேம் ஆன்லைன் டிஸ்கவுண்ட் பட் என்னென்னா நிறைய பேர் ஒரு தப்பு பண்ணுறாங்க இந்த எமோஷனாக ஆகுறாங்க டிப்ளமோ ஹோல்டராக இருக்கிறேன் எனக்கு வந்து பியூர் டேம் கிடைக்கலன்னு சொல்லிட்டு பெரிய பிராண்டில் வாங்கணுங்கிறாங்க அப்புறம் ஒரு சில எக்ஸ்பைஸ்ங்கிற ப்ராண்டில் கொடுத்தாலும் அவங்க வந்து டேட்டாவை தப்பாக கொடுக்குறாங்க அதை நான் பாலிசி ரிவ்யூ நிறைய பேர் பண்ணியிருக்கிறேன் அதையும் நான் பார்த்துருக்குறேன் கிராஜுவேட்டாக இருக்கிறவங்க ஒரு சில ஹெல்த் ஸ்டேட்டஸை நம்ம சொல்ல வேண்டாம் நீங்களாவே நினைக்காதீங்க அதாவது ஹெல்த் ஸ்டேட்டஸ் இருந்தால் சி எதை சொல்லணுமோ அதை சொல்லி தான் ஆகணும்னு நான் சொல்லுவேன் நான் ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அதை பிளான் பண்ணிக்கோங்க தேர்ட் திங் அஃபோர்ஸ் டேர்ம் இன்சூரன்ஸ் எக்ஸ்பென்சிவாக தான் ஆயிடுச்சு அது இப்போ இப்போ ஃபார்ட்டிஸ் இருக்கிறவங்க அதை சீரியஸாக எடுத்து எடுக்கிறாங்க டுவெண்ட்டீஸ்ல இருக்கிறவங்க ரொம்ப சீரியஸாக எடுத்துக்க மாட்டேங்கிறாங்க தேர்ட்டிஸ் ஏன்னா அப்போ தான் தேர் கெட்டிங் மேரிட் ஹேவிங் சில்ட்ரன் அப்போ எடுக்கிறாங்க அதனால் ஏர்லியாகவே எடுத்துட்டிங்கன்னா தட் இஸ் பெட்டர் அவ்வளோதான் எகைன் மை ப்ரேயர்ஸ் ஃபார் பீப்புள் ஹூ பாஸ்டே இன் குவைட் இதை நம்ம இதை வச்சு நம்ம அவேர்னஸ் க்ரியேட் பண்ணலாம் ஆனாலுமே நீங்கள் நினைக்கிற மாதிரி இந்த மிடில் சிங்கப்பூரில் இருக்கவங்களுக்கு எல்லாத்துக்குமே டேர்ம் பியூர் டர்ம்னு சொல்லி திட்டு கொடுக்க முடிய மாட்டேங்குது அதனால தான் அந்த சேலஞ்சஸ்ன்னு சொல்லிவிட்டேன் ஏன்னா ஒரு சில பேர் டிப்ளமோ ஹோல்டராக இருக்காங்க ஒரு சில பேர் அந்த டென் லேக் ஆனியலுக்கம் கிராஸ் பண்ணலாம் இது இந்த சேலஞ்சு இருக்க தான் செய்யுது பட் எனிவே பிகாஸ் இந்த ஏரியா இருக்கவங்க எனக்கு ரொம்பவே சப்போர்ட்டிவாக இருந்திருக்காங்க ஏன்னா இந்த மிடில் சிங்கப்பூரில் இருக்கவங்க பார்த்தீங்கன்னா தே ஆர் ஃப்ரம் டயர் டூ டவுன்ஸ் அண்ட் சிட்டிஸ் இப்போ பெங்களூரில் ஐடி செக்டர் ஒர்க் பண்ணி கன்சல்ட்டிங் பண்ணுறவங்க வந்து எப்படி இருப்பாங்கன்னா ஒரு சில பேர் வந்து

மெசேஜ் பண்ணுங்க ஒரு ஜென்வியான கன்சல்டிங் வேணும் தேங்க்யூ ஸோ மச் நல்லா இருங்க குட் லக் டியூ